மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். ஷாருக் கானுக்கு வில்லனாக நடிக்க விஜய் சேதுபதிக்கு இத்தனை கோடியா? தற்போது விஜய் சேதுபதி தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், இந்தி என அகில இந்திய அளவில் முன்னணி நடிகராக உருவெடுத்துள்ளார். தற்போது அவர் கதாநாயகனாக நடிக்கும் படங்களை விட வில்லனாக நடிக்கும் படங்களுக்கு அதிக வரவேற்பு கிடைத்து வருகிறது. கடைசியாக கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி மிரட்டல் வில்லனாக நடித்திருந்தார். அந்த படம் அவரது மார்க்கெட்டை கிடுகிடு என உயர்த்தி உள்ளது. இதனால் அவர் வில்லனாக நடிக்கும் படங்களுக்கு கதாநாயகனாக நடிக்கும் படத்தின் சம்பளத்தை விட அதிகமாக பெறுவதாக கூறப்படுகிறது. அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்து வரும் ஜவான் படத்தில் வில்லனாக நடிக்க விஜய் சேதுபதி 21 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஜவான் படத்தில் நடிகை தீபிகா படுகோனே சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். இந்த வருடத்தின் இறுதியில் படப்பிடிப்பை முடிக்க அட்லி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தி திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்காதது ஏன்? பாலிவுட் படங்களில் தொடர்ந்து நடிக்காதது ஏன் என்பது குறித்து ரம்யா கிருஷ்ணன் விளக்கம் தெரிவித்துள்ளார். நான் தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருந்தபோது இந்தி சினிமாவில் எனக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. நான் நடித்த படங்களும் ஓடவில்லை. தென்னிந்திய சினிமாவை விட்டுவிட்டு முழுவதுமாக பாலிவுட்டில் போராடும் தைரியம் எனக்கு இல்லை. ஒரு துறையில் அதிக படங்களில் நடிக்க வெற்றி அவசியம். இந்தியில் துரதிர்ஷ்டவசமாக எனக்கு அது நடக்கவில்லை. தமிழ் தெலுங்கில் நடிப்பது வசதியாக இருந்ததால் இந்திக்கு மீண்டும் செல்லவில்லை. கமலஹாசனின் பஞ்சதந்திரம் படத்தில் மேகி என்ற கேரக்டரில் நடித்தேன். வரவேற்பு கிடைத்தது. ரஜினியின் படையப்பாவில் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்தேன். இவை அதிக வாய்ப்புகளை பெற்றுத்தந்தன என ரம்யா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சோனாலி மரண வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும். பிரபல நடிகையான சோனாலி போகத் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வெப்தொடர் ஆகியவற்றிலும் நடித்துள்ளார். ஹரியானா மாநில பாஜக கட்சியை சேர்ந்தவர் இவர். மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று இருக்கின்றார். இந்த நிலையில் கோவாவுக்கு சுற்றுலா சென்ற இவர் கடந்த 22ஆம் தேதி இரவு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இரவு ஓட்டலில் மது விருந்தில் பங்கேற்ற சோனாலிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சோனாலியின் உதவியாளர் சுதீர் சுக்வான், மற்றொரு உதவியாளர் சுக்விந்தர் சிங் மற்றும் அவர் தங்கி இருந்த ஓட்டல் உரிமையாளர் எட்வின் நூடுஸ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனை அடுத்து அவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்ததில் போதைப்பொருள் கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனால் போதைப்பொருள் விநியோகம் செய்த தட்டா பிரசாத் கங்வார் என்ற நபரை போலீசார் கைது செய்தார்கள். இவ்வழக்கு தொடர்பாக போலீசார் இதுவரை 5 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சோனாலி மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சிபிஐ கொண்டு விசாரிக்க வேண்டும் என அவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போது தேவை ஏற்பட்டால் சோனாலி மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் என கோவா முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.